கிழக்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எஸ்யூவி வகை கார்களுக்கான வரி விதிப்பில் மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் எஸ்யூவி கார்களுக்கு 28% ஜிஎஸ்டியும் 22% செஸ் வரியும் விதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கார்களுக்கான அளவுகளில் தயாரிப்பு நிறுவனங்களுக்கான விதிமுறைகள் நாடு முழுவதும் ஒரே மாதிரி இல்லாத நிலை நீடிக்கிறது. மத்திய அரசின் புதிய விதிமுறைகளின்படி 1500 சிசிக்கும் அதிகமான எஞ்சின் திறனும், 400 சென்டிமீட்டர் நீளமும், நீளத்திலிருந்து 17 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்கும் கார்களுக்கு மட்டுமே இந்த வரி வசூலிக்கப்படும் என்றும், இந்த அளவை விட குறைந்த அளவுகளுடைய எஸ்யூவி கார்களுக்கு குறைவான வரியே வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தந்தை ஒருவர் தன்னுடைய மகளின் திருமண பரிசாக புல்டோசரை அளித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சூக்கர் நகரைச் சேர்ந்த யோகேந்திர பிரஜாபதி என்ற கடற்படை அலுவலருக்கும் நேகா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. நேகாவின் தந்தை பரசுராம் பிரஜாபதி திருமணத்தன்று தன்னுடைய மகளுக்கு புல்டோசர் ஒன்றை திருமண பரிசாக அளித்தார். இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திய நிலையில் நேகா மத்திய அரசு பணியில் சேர தேர்வுக்கு தயாராகி வருவதாகவும், ஒருவேளை தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் அவருடைய எதிர்காலத்திற்கு ஏற்ற தொழிலை அமைத்துக் கொண்டு பிறருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கும் புல்டோசர் உதவும் என்பதற்காகவே இப்பரிசு அளித்ததாக பரசுராம் பிரஜாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அவதார் பட கதாபாத்திரங்களை போன்று வேடமணிந்த தியேட்டர் ஊழியர்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தனர். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் 2009 வெளிவந்து உலக அளவில் சினிமா ரசிகர்களை வியக்க வைத்த ஒரு படம் அவதார். அந்த படத்தின் 2ஆம் பாகமான அவதார் நீர்வழி படம் உலக அளவில் நேற்று முன்தினம் வெளியானது. படத்தை தமிழிலும் டப்பிங் செய்து வெளியிட்டுள்ளனர். ரசிகர்களை கவரும் நோக்கில் புதுவை கடலூர் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள தனியார் திரையரங்கு ஊழியர்கள் படத்தில் வரும் கதாபாத்திரம் போல வேடமணிந்து தியேட்டருக்கு வரும் ரசிகர்களை வரவேற்றனர். அவதார் போல வேடம் அணிந்தவர்களின் தியேட்டர் வரும் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சைதாப்பேட்டையில் உள்ள அடையாற்றில் மூழ்கி மாயமான பள்ளி மாணவனை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சைதாப்பேட்டை திடீர் நகரை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் சாம்பில் சக நண்பர்களுடன் ஆற்றில் இறங்கி குளித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மாணவர் சாம்பில் நீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்களுடன் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழகத்தின் இயக்குநர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் ட்ரோன் உதவியுடன் இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மாயமான மாணவன் கிடைக்காததால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். சென்னை கே கே நகர் சிவலிங்கபுரம் பகுதியில் முன்பகை காரணமாக ஆயுதங்களுடன் இளைஞர்கள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. ஏற்கனவே சிவலிங்கபுரம் புதூர் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே முன்பகை இருந்துள்ளது. இந்நிலையில் சிவலிங்கபுரத்தைச் சேர்ந்த அருள்தாஸ் என்பவரின் வீட்டில் நேற்றிரவு புதூரைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கத்தி, பீர் பாட்டில்கள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சிவலிங்கபுரத்தைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலையில் விசாரிப்பதாக போலீசார் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று முதல் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கேரள டிஜிபி அனில்காந்த் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர்,
ஏற்கனவே 6 கட்டங்களாக 13,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் அரக்கோணத்திலிருந்து வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பம்பை முதல் சன்னிதானம் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த கேரள டிஜிபி. 18 படியில் ஒரு நிமிடத்திற்கு 80 பக்தர்கள் ஏறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 9 தேதி அருணாச்சல பிரதேசத்தின் இந்தியா சீனா இடையே நடைபெற்ற மோதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் காங்கிரஸ் கட்சி 7 கேள்விகளை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 2020 ஜூன் 20 அன்று கிழக்கு லடாக்கில் எல்லைக்குள் சீனா ஊடுருவவில்லை என்று ஏன் சொன்னீர்கள்? 2013 ஜூலை 17 அன்று மவுண்ட் ஸ்டை கார்ப்ஸ் அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகரித்த திட்டத்தை ஏன் கைவிட்டீர்கள்? பிஎம் கேர்ஸ் நிதியில் பங்களிக்க சீன நிறுவனங்களை ஏன் அனுமதித்தீர்கள்? கடந்த 2 ஆண்டுகளில் சீனாவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்ய ஏன் அனுமதித்தீர்கள்? எல்லை நிலவரம் குறித்தும் சீனாவிடமிருந்து நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் கூடாது என்று ஏன் வலியுறுத்துகிறீர்கள் உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் ராணுவ வீரர்களை சந்தித்ததாக சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ட்விட்டரில் பதிவிட்டுள்ள புகைப்படம் 3 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்டது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சீன போருக்கு தயாராகி வருவதாகவும் இந்தியா தூங்குவதாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்த நிலையில் எல்லையில் வீரர்களை சந்தித்த புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த பகுதி முழு பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ராகுல் காந்தி இராணுவத்தையும் நாட்டையும் அவமானப்படுத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மற்றொரு கோணத்தில் எடுக்கப்பட்ட இதே புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸின் ஜெயராம் ரமேஷ், இது 2019 அக்டோபர் 29 எடுக்கப்பட்டது என்றும் வெக்கக்கேடான செயல் என்றும் சாடியுள்ளார். பாத யாத்திரை செல்வதால் மட்டும் ராகுல்காந்திக்கு மக்கள் ஆதரவு கிடைத்துவிடாது என பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தவருமான அமரிந்தர் சிங் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரை நடந்து சென்று மக்களை திரட்ட முடியாது என்று கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை சுற்றித்தான் மக்கள் அணி திரள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். நாட்டிற்கும் மக்களுக்கும் என்ன செய்வீர்கள் என்பதை முதலில் விளக்க வேண்டும் என்றும் வெறும் நடைப்பயணத்தால் பலனில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராகுல்காந்தி முதலில் இந்தியாவை பார்க்க வேண்டும் என்றும் தான் கூறிய போது கட்சிக்குள் எதிர்ப்பு எழுந்ததாக கூறிய அமரிந்தர் சிங் தற்போது ராகுல் இந்தியாவை சுற்றி பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் கூறியுள்ளார். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் மோதல் நிலை வருகிறது. இந்நிலையில் ஜாமீன் மனுக்கள் மற்றும் தேவையற்ற பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது என சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், தனி மனித சுதந்திரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திடம் உள்ளது என்றார். சுதந்திரத்தின் பாதுகாவலன் நீதித்துறை என குறிப்பிட்ட சந்திரசூட், கீழமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை சிறிய வழக்கு பெரிய வழக்கு என்ற பேதமெல்லாம் கிடையாது என தெரிவித்தார். பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பதை இந்தியா மறந்துவிட வேண்டாம் என பாகிஸ்தான் மக்கள் கட்சி பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் அவதூறாக பேசினார். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவர் சாஜியா மாரி, பாகிஸ்தானிடம் இருக்கும் அணுசக்தி அமைதியாக வைத்திருப்பதற்கானது அல்ல என்றும் தேவை ஏற்பட்டால் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கூறியுள்ளார். பிலாவல் புட்டோ மீதான இந்தியாவின் கண்டனத்தை நிராகரிப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியை குஜராத் கசாப் கடைக்காரர் என தரம் தாழ்ந்த வகையில் விமர்சித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோவுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
பாஜகவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜாரா, 2020 குஜராத் படுகொலை உண்மைகளை மறைக்க இந்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். படுகொலைக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் நீதியிலிருந்து தப்பி தற்போது இந்தியாவில் முக்கிய அரசு பதவிகளை வகிக்கிறார்கள் என்பதை உண்மை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சி தோல்வியடைந்த விரக்தியால் எதிர்ப்பு போராட்டம் என்றும் பலூச் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அமைச்சர் பிலாவல் புட்டோவை கண்டித்து நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் அமைச்சர் பிலாவல் பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய சம்பவம் பாஜகவினிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக தொண்டர்கள் பிலாவல் பூட்டோவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரை கண்டித்து பதாகைகளை எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதேபோன்று முக்கிய நகரங்களில் பாஜகவினர் பாகிஸ்தான் அமைச்சர் பிலாவல் பூட்டோவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவ முகாமிற்கு வெளியே 2 பொதுமக்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை தேவை என்று ஆளுநர் மனோஜ் சின்ஹாவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட தாக்கி அழிக்கக்கூடிய அக்னி ஏவுகணையை தயாரித்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணையின் எடையை குறைப்பதற்காக அதன் உருவாக்கத்தில் இரும்புக்கு பதிலாக மாற்று உலோகத்தை பயன்படுத்த உள்ளதால் அதன் எடை 20% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட அக்னி ஏவுகணை 7000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட தாக்கும் திறன் கொண்டதாக அமைந்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக 5000 கிலோமீட்டர் தொலைவில் இலக்கை தாக்கி அழிக்கும் அக்னி 5 ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மும்பையின் ஜாட் கோப்பர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் 22 நோயாளிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை முன்னிட்டு பிரபல மரச்சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்துள்ள பிரம்மாண்ட மரச்சிற்பம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கத்தாரில் இன்று அர்ஜென்டினா, பிரான்ஸ் அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இதில் வெற்றி பெற இரு அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி, பிரான்ஸ் முன்னணி வீரர் எம்பா ஆகியோருடைய உருவங்களுக்கு கூடிய பிரம்மாண்ட மனச்சிற்பத்தை சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்துள்ளார். முதன்முறையாக 150 கால்பந்துகளுடன் கண்களை கவரும் வகையில் வித்தியாசமாக அவர் வடிவமைத்துள்ள இந்த மனச்சிற்பம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது.